பொள்ளாச்சி ஆனைமலை வட்டம் காக்காபுதூர் கிராமத்திற்கு சமுதாய நலக்கூடம் வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து பொதுமக்கள் சார்பாக 15 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகிறோம். 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கையெழுத்து போட்டு கொடுத்து கடந்த ஆண்டு தமிழக அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலமாக ரூபாய் 55 லட்சம் மதிப்பில் காக்காபுதூருக்கு சமுதாய நலக்கூட திட்டத்தை அரசாணை வெளியிட்டது. அதிமுகவினுடைய உட்கட்சி அரசியலில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு தனிநபரின் அவருடைய வேண்டுகோளுக்காக அல்லது தனிநபருடைய வற்புறுத்தலுக்காக ஆளுங்கட்சியினுடைய ஒரு பிரிவு இந்த சமுதாய நலக்கூடம் வரவிடாமல் தடுக்கின்ற பணியை செய்கிறார்கள். நாங்கள் பல்வேறு கோரிக்கை முன்வைத்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். கடைசியாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் வீட்டுக்கு நடந்து போவது என்று முடிவு செய்தோம். அப்போது மாவட்ட ஆட்சித்தலைவரும் பொள்ளாச்சி வால்பாறை சட்டமன்ற உறுப்பினரும் அழைத்து பேசி ஒரு மாதத்தில் சமுதாய நலக்கூடம் கட்டப்படும் என்று சொன்னார்கள். 2 மாதம் கடந்து விட்டது, அதற்கான எந்த ஏற்பாடும் நடைபெறவில்லை. எனவே சமுதாய நலக்கூட பணிகளை தொடங்காமல் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுமானால் காக்காபுதூரில் இருக்கிற அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த இளைஞர்களும் மாணவர்களும் ஒன்று திரண்டு இந்த உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிப்பது என்று முடிவு செய்திருக்கிறோம். அதை மாவட்ட ஆட்சியரிடம் அறிவிப்பதற்காக இன்றைக்கு நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். நிச்சயமாக அவர்களை எங்களுடைய பகுதிகளுக்குள் பிரச்சாரம் செய்ய வரக்கூடாது என்று நாங்கள் பொதுமக்கள் சார்பாக நின்று தடுப்போம்.